படைத்த மாதிரி ஆக ஆரம்பிச்சேன்னா எனக்கு இருக்கக்கூடிய அந்த தாண்மையை இழக்கிறேன் அந்த ஐடென்டிட்டியை இழக்கிறேன் இன்னொருத்தர் மாதிரி அதனால தான் கம்பேர் பண்ணி வாழ்வது ஒப்பீடு செய்து வாழ்வது என்பது தவறு என்று நான் கருதுகிறேன் குழந்தைகளை அம்மா அம்மார்கள் சொல்வது பார் பக்கத்து விட்டு பார் அவன் மாதிரி இரு என்று சொல்லுவான் நீ நீ ஆவர் தான் ஒரு குழந்தைக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்து படிக்க வைக்கணும்னு சொன்னால் நீ இன்ஜினியர் அப்படி டாக்டர் ஆகும் சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன பிடிக்கும் எதை செஞ்சா நல்லா செய்வே அதில் தான் அந்த குழந்தையை வளர்க்கணும் அதுதான் அந்த ஒரிஜினல் பாத் ஆஃப் ஐடென்டிட்டி குழந்தைய வளர்க்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வளர்க்குறோம் டீச்சர் ஆவியா டாக்டர் ஆவியா இன்ஜினியர் ஆவியா அவ்வளோதான் முடிஞ்சு வேற எந்த அவன் சொல்றான் எனக்கு இன்ஜினியரிங்கே பிடிக்கல ஆனா முக்காவாசி பேர் தொண்ணூறு சதவீதம் இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு விருப்பம் இல்லாமல் வாழ்க்கை விருப்பம் இல்லாத படிப்பு எல்லாமே விருப்பமற்று இருப்பதற்கு காரணம் நாம் நம் குழந்தைகளை வளர்ப்பதும் நம் குழந்தைகள் வாழ்வதுமே அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ள கடவுளுடைய படைப்பு இது கடவுள் கொடுத்த படைப்பு இது காட்ஸ் கிரியேஷன் அதை வந்து நாம் மதிப்பதில்லை மாறாக என்ன பண்ணால் அதை வந்து மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நம்ம ஜிகுனாக்களை சேர்ப்பது காஸ்மெட்டிக் சர்ஜரி நாம் செயற்கையாக ஒரு பூச்சு வண்ணப்பூச்சுக்களை பூச்சி பூசி அவர்களை வேறு விதமாக மாற்றுகிறோம் மாற்ற தேவையில்லை நீ நீயாகவே இரு என்னுடைய மொழி என் மக்கள் என் தேசம் என் மண் என்று இருக்கிறவர்கள் தான் வாழ முடியும் திடீர்னு அமெரிக்காவில் போயிட்டு ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு வந்துட்டு இங்கிலீஷில் வா பேசுவது என்பதால் இன்னும் பெரிய ஆள் அரும்புடாது யு ஆர் மிபிகிங் யு ஆர் நாட் அன் அமெரிக்கன் ஆர் அ தமிழ் தமிழ் மொழியை பேசுவார் அதனால்தான் குழந்தைகளை பார்க்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மக்கள் தமிழ் மக்கள் தன்னுடைய குழந்தையை இங்கிலாந்தில் இருந்தாலும் சரி ஜெர்மனியில் இருந்தாலும் பத்தாயிரம் பவுண்ட்ஸ் கொடுத்து அந்த குழந்தைக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஏன் தமிழ் மொழி என் மொழி என் தேசம் என்கிற உணர்வு இருக்கிறது ஆனால் இங்கே எல்லாமே ஒரு மேற்கத்திய தான் எல்லாமே உடை உடைவுடுவத்துவதிலிருந்து சாப்பாடு சாப்பிடுவதிலிருந்து எல்லாமே ஒரு அதுதான் ஒரு நாகரிகம் என்று நினைக்கிற ஒரு சிந்தனை வருகிறது ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை மேற்கத்திய உணவுகளை மேற்கத்திய உடைகளை ஒழுத்துவது தான் நாகரிகம் என்கிற ஒரு தவறான சிந்தனை இருக்கிறது இது எங்கிருந்து வருகிறது என்னை நானாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிற போது நடக்கிறது தான் வருகிறது மிகப்பெரிய அறிவாளிகளை பிறப்பெரிய அறிவில் அறிஞர்களை எடுத்து பாருங்கள் அவர்கள் எல்லோரும் அவர்கள் அவர்களாக இருந்திருக்கிறார்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் அவராக இல்லை என்றால் அறிஞராக இருக்க முடியாது அப்துல் கலாம் அவர் அவராக வந்தார் கடைசி வரைக்கும் நான் வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்லித்தானும் அவர் பிரசிடென்டான பல பேர் தன் மூலத்தை தன் வாழ்ந்த வாழ்க்கையை பெற்றோரை தான் வளர்ந்த ஊரைப் பற்றி கவலைப்படாமல் ஒரு மேல் பூச்சி பூசி தன்னை மறந்து தன்னை ஒதுக்கிவிட்டு வாழ்கிற வாழ்க்கையில் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது